இருந்து இந்த வீட்டில் மறக்காரணுமா அந்த செவரு விழுந்தனா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோங்க நாங்கள். மாமனார் மாமியே அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, மண்ணு செய்வத்து கட்டி கொடுத்துட்டோங்க. நானே 42 வருஷம் இதில் வாழ்ந்துட்டேங்க. இந்த மலைக்கு இப்படி விழுகுமென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு விழுந்தோடனே 4 பேரும் வீட்டுக்குள்ள தான் இருந்தோங்க நாங்கள். அந்த பக்கம் விழுக முடியும் நாங்கள் உயிர் தப்பு இல்லைன்னு உள்ள விழுந்தோம்னா 4 பேருமே இல்லைங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மதுக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் முனியப்பன் கோவில் வீதி அந்த இடத்துல இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன ஒரு செய்திக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டி அவங்களுடைய மகள் கண் பார்வையற்ற அவங்களுக்கு வந்து 37 வயசாச்சு. கண் பார்வை இல்லைனாலுமே கூட 12வது வரைக்கும் படித்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. அந்த கண் தெரியாத அக்காவுக்கு வந்து ஒரு பையன், சின்ன பையன் இருக்காப்புல, ஒரு 7வது படிக்கிறாப்புல. இப்போ நம்ம அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு, என்னன்னா அவங்களுடைய வீடு வந்து மலையில வந்து ஒரு பக்கம் விழுந்ததுனால ரொம்ப சிரமத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் வந்து வாழ்வாதாரமே இல்லை, வாழ்வாதாரமே கேள்விக்குறிங்கிற இந்த சூழல்ல கூட அவங்க வந்து தாம் பையனை வந்து ஒரு நாளும் படிப்பு நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற மன உறுதியோட அந்த பையனை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலயே அவங்களுடைய நேரடியாகவே இங்கே வந்திருக்கிறோம். வாங்க, இவங்களுடைய சோகம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என் பெயர் மாரியம்மாள். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட் முனியப்பன் கோவில் தெரு இதில் வசிக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா, என் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் விஜயதர்ஷன், அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தோடனே விட்டுட்டு போனவர். அவர் இன்னும் வரல, 13 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி மழையினால் வந்து எங்கள் வீடு இடிஞ்சு கடந்த 2 மாசமாக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க வந்து அன்றாட வேலை கிடைக்க அப்பப்போ வேலை கிடைக்கும், கிடைக்காமே இருக்கலாம். எனக்குன்னு எந்த வருமானமும் இல்லை. என் பையன் 7வது படிக்கிறான், அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய டீச்சராகவோ இல்லை அவனோட ஆம்பிஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இத்தனை இதுலேயும் இத்தனை சூழல்லையும் என் பையன் ஒரு நாள் கூட வேலைக்கு அனுப்பாமல் நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். கஷ்டத்தின் மத்தியிலையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கு, நான் படிக்கிறதுலேருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். பத்தி எங்களுக்கு யாராவது எடுத்து கொடுத்தா தான் வந்து விற்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுவும் பத்தி ஒரு சில சமயம் எடுக்கலைன்னா அது கிடைக்காது. படிக்கிறது படித்ததெல்லாம் வந்து பிளைண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ மியூசிக் டீச்சிங் முடிச்சிருக்கேன். எனக்கு வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன், டீச்சிங் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். எம்ப்ளாய்மெண்ட்லேயே வெரிஃபை பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேக்கண்ட்டே எதுவுமே இல்லைன்ட்டாங்க. நான் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணினேன். அங்கே போய் நாங்கள் மனு கொடுத்தோடனே அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் 3 வாட்டியுமே மனு கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல, எல்லாமே மனு எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம், வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை. நாலு கல்யாணம் ஆகியும் 42 வருஷம் ஆச்சுங்க. 42 வருஷமும் இந்த வீடு இப்படியே தான் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைகள் வளர்த்தணும். நான் காட்டு வேலைக்கு போயிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைகள் வளர்த்தணுங்க. இவ்வளவுமே ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தினேன். அத்தனை சிறுமத்துலேங்க இருந்து இந்த வீட்டுக்கு மறக்காரணுமா அந்த செவரு விழுந்துங்க. ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோங்க நாங்கள். எனக்கு 3 குழந்தைங்க, 1 எனக்கு 5 காசு ஆகிறது இல்லைங்க. ஒரு பையனு கல்யாணம் முடித்தோடனே பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாளுங்க. பிள்ளை பிள்ளை வச்சு தான் வாழ்ந்துட்டு கிடக்கணும்.
மாமனார் மாமியே அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மண்ணு சேவத்தை கட்டி கொடுத்துட்டேங்க. நானே 42 வருஷம் இதில் வாழ்ந்துட்டேங்க. இந்த மலைக்கு இப்படி விழுகுமென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் திடீர்னு விழுந்தோடனே 4 பேர் வீட்டுக்குள்ள தான் இருந்தோங்க நாங்கள். அந்த பக்கம் விழுக முடியும் நாங்கள் உயிர் தப்பு இல்லைன்னு உள்ள விழுந்தது 4 பேருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் தான் இருக்கிறோங்க. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்? அதில் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருக்கிறதுனால. எப்படி படிக்கிறீங்க இந்த இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படி படிச்சுக்கிட்டீங்க? உங்களை எப்படி தயார்படுத்திக்குவீங்க? ஸ்கூலில் பா மிஸ்ஸு சொல்லிக் கொடுக்கறது அப்படியே கவனிச்சுக்குவேன். இங்கே வந்து எழுதி படிப்பேன். எப்போவாது வந்து நம்ம லைஃபை இப்போ இப்படி இருக்கிற லைஃபை இன்னொரு வேற கட்டத்துக்கு கொண்டு போகணும்ல யோசிக்கிறீங்களா? யோசிச்சிருக்கேன் நிறைய டைம். எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன்மா பெரிய வீடு கட்டலான்ட்டு சொல்லியிருக்கேங்க. ஏதாவது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி அப்பா விட்டுட்டு போயிட்டாரு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எந்த பழக்கத்தை இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை வாழ்க்கையில் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்னென்னலாம் பண்ண மாட்டேன்? எங்கள் அப்பா மாதிரி போகவே மாட்டேன். எங்கள் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன். மற்றவங்கள மாதிரி எதுவும் கெட்ட பழக்கம் பண்ண மாட்டேன். குடி வந்து பெருசாக நான் யாரையும் அடிக்க மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எனக்கும் என் பையனுக்கும் என் பையனோட படிப்புக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எங்களுக்காக உதவி செய்யணும்னு முன்ன வரவங்க நான் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 8300161307. அப்புறம் இன்னொரு நம்பர் 9488346344. இந்த 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ள நன்றி.